May I come in? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா காலேஜுக்கான அட்மிஷன் 2021-2022 அகாடமிக் இயருக்கு எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து நம்ம சேனலில் கமெண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இயர்க்கே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓரளவுக்கு முடியல அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து அடுத்த இயர்க்கு கேட்குறீங்க. பட் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து கரண்டில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதாவது 12th இல்லை ஒரு யூஜி கோர்ஸோ ஃபைனல் இயராக வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதில் ஸோ அதனால் கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான டீட்டெயில் பற்றி பார்ப்போம். கொஞ்சம் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12th முடிச்சு ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 weeks வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் கூட வரலாம். எப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாலும் நம்ம வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ நம்ம தெரிவிச்சிருவோம். அதே மாதிரி தான் 3 இயர் கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ அதே தான் ஜூலை ஆகஸ்ட் கூட கொடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ நம்ம கொடுத்தாலும் நம்ம சேனலில் சொல்லிடுவோம். ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வாங்குறது, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கு. இந்த இயருக்கு அதே மெத்தட் தான் பார்த்திங்கன்னா அடுத்த இயருக்கும் அப்படி தான் இருக்கும், அகாடமிக்கு இருக்கும், சரிங்களா? அதனால் வந்தோடனே நம்ம வந்து வேறு எதுவும் மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம என்னென்ன சொல்கிறாங்களோ அடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்து நம்ம சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12th படிக்கிறாலும் சரி, யூஜி கோர்ஸ் படிக்கிறாலும் சரி, எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறாங்க. அதாவது 5 இயர் கோர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனர்ஸ் கோர்ஸுன்றிருக்கு அஃபிலேட் லா காலேஜ். ஆனர்ஸ் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாகவும் பெர்சன்டேஜ் இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிற பற்றியும் கேட்குறாங்க நிறையா கேள்வி. அதாவது ஆனர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 90-85% ஒரு கம்யூனிட்டி 75% வரைக்கும் வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த இயர்க்குரிய கட் ஆஃப் மார்க்கை பார்த்துக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. ஸோ கம்மியான மாதிரி தெரியல. அப்படினால நீங்கள் வந்து இந்த இயர் கட் ஆஃப் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்குது எல்லா கட் ஆஃப், எல்லா எத்தனை கவுன்சிலிங் வந்திருக்கோ அத்தனை கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்கும் போட்டிருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இயற்கை இவ்வளோ வந்திருக்குது, நம்மளை இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 12th மார்க் இருக்கனாலும் அத்தனை பெர்சன்டேஜுக்கு நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க. ஆனர்ஸ் கோர்ஸ் படிக்கணும் சரி, அஃபிலேட் லா காலேஜ் படிக்கணும் சரி, ஆனர்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். பட் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருந்தாலும் கிடச்சிருக்குது. அதனால் வந்து அந்த நீங்கள் அந்த கம்யூனிட்டினால் அவ்வளோ கட் ஆஃப்க்கு வந்து தயாராகிக்கோங்க. அதே மாதிரி தான் அஃபிலேட் லா காலேஜுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 75% இருந்துன்னா, அதாவது மினிமம் 75 இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. உங்களுக்கு உங்கள் கேட்குற காலேஜ் கிடைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே 75-80 இருந்துன்னா கிடைக்கிற மாதிரி சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இருந்தாலும் அது கம்மியாக இருந்தாலும் கிடைச்சிருக்குது. பட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கிடைச்சி ஒரு கம்யூனிட்டி கிடைக்காது அப்படின்னு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் கரெக்டாக பார்த்துட்டு அடுத்த அகாடமிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2% அதிகமாக தான் வர வாய்ப்பு இருக்குது. வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி படித்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி 5 இயர் கோர்ஸ் வந்து இது தயாரிப்பீங்க. அதே மாதிரி 3 இயர் கோர்ஸும் அதே தான் பார்த்திங்கன்னா 75 எடுத்தாலே உங்களுக்கு பெஸ்ட்டு, நீங்கள் கேட்குற காலேஜ் கிடைக்கும். 75 எடுத்தாலே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்லேயே வந்துடலாம். கம்மியாக எடுத்தாலும் ஒரு சில கம்யூனிட்டி கிடைச்சிருக்குது, ஒரு சில கம்யூனிட்டி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லேயே வீடியோ வந்து 3 இயர் கோர்ஸுக்கும் போட்டிருக்குது, 5 இயர் கோர்ஸுக்கும் போட்டிருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். 50 வீடியோக்கு மேலே போட்டிருக்குது. எல்லாமே கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்குது. ஸோ இந்த இயருக்கு நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு நாள் பார்ப்போம். கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்போ வந்தோமோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கவுன்சிலிங்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த கவுன்சிலிங் எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த மாதிரி கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா கொரோனா சூழ்நிலை காரணமாக தான் ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் வச்சுருக்காங்க, ஆஃப்லைனில் வைக்கல. இத்தனை வருஷம் வந்து கவுன்சிலிங் நேரடியாக தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி அடுத்த வருஷம் கவுன்சிலிங் எப்படியோ பார்த்துக்கோங்க. ஏதாவது சூழ்நிலை கொரோனா சூழ்நிலை தொடர்ந்து இதே நிலைமை இருந்தோன்னா ஆன்லைனில் வைப்பாங்க. இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து
கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி வாங்குறது, அப்ளிகேஷன் வாங்குறதுலேருந்து கடைசி காலேஜுக்குள்ளே போய் உள்ளே ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லாமே நம்ம சேனல் வீடியோவில் பார்த்துருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பதட்டப்பட தேவையில்லை, எப்படி போய் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு இப்போ 12th வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி யூஜி டிகிரி படிக்கிறீங்கனாலும் சரி, பெர்சன்டேஜ் வந்து இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு தயார்படுத்தி எடுத்துட்டிங்கன்னா போதும். அடுத்த ஸ்டெப் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் போதும், காலேஜில் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். வேறு எந்த பிரச்சனை. அதே மாதிரி 12th பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதில் வந்து 12th வந்து ஒகேஷனல் குரூப்புக்கு இருக்குது. ஒகேஷனல் குரூப்புக்கு மட்டும் தனியாக பெர்சன்டேஜ் ஒரு 85 மேலே எடுங்க. 85 எடுத்தால் பெஸ்ட்டு தான். இந்த வருஷம் வந்து 83 வரைக்கும் 82 வரைக்கும் வந்திருக்குது. ஆனால் 85 எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஒகேஷனல் குரூப்பு. மற்ற குரூப்புக்கெலாம் நார்மலாக கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் தான் பார்க்குறாங்க, ஒகேஷனல் குரூப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பார்க்குறாங்க, சரிங்களா? அதனால் ஒகேஷனல் குரூப் மட்டும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாக எடுத்துக்கோங்க, மற்ற குரூப்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி யூஜி கோர்ஸுக்கு 3 இயர் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, யூஜி டிகிரி படிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் நீங்கள் 3 இயர் கோர்ஸுக்கு. அதே மாதிரி ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அப்டேட் லா காலேஜுக்கு 3 இயர்ஸில் இருக்குது. எல்லாமே நம்ம டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். அதுக்கு மீறி எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து பதில் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு சில அலுவலக வேலைகள் காரணமாக எனக்கு நேரம் கிடைக்காமல் சூழ்நிலை இருக்கலாம். அதற்காண்டி உங்களுக்கு கமெண்டுக்கு பதில் கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நான் வந்து பதில் கொடுப்போம். வாட்ஸ்அப் குரூப்பும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். எப்படி அட்மிஷன் என்னென்ன டீட்டெயில் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம், மற்றவர்களும் வந்து தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதனால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே வந்து கொடுக்குறேன், அதன் மூலம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நீங்கள் லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, பெர்சன்டேஜ் தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? மற்றபடி ஃபீஸ் டீட்டெயிலும் அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து 500, எஸ்சிஎஸ்டினா 250, அதாவது அப்ளிட் லா காலேஜ்னா. காமர்ஸ் கோர்ஸ்னால் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கு 500, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் போடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அவ்வளோதான். மற்றபடி ஃபீஸ் டீட்டெயில் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் ஒரு 1625 ரூபா கட்ட சொல்லுவாங்க, அவ்வளோதான். 1800 ரூபாக்குள்ள வரும் கவுன்சிலிங் ஃபீஸும். மற்றபடி பார்த்திங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஆனர்ஸ் கோர்ஸ் தான் கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக ஃபீஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஆனர்ஸ் கோர்ஸ் வந்து ஒரு இந்த வருஷம் தான் கொரோனா சொல்லுனா குறைச்சாங்க, 40,000 45,000 போட்டாங்க, இல்லைனா 80,000 கிட்ட வரும் ஃபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஃப்லீட் காலேஜ் பொறுத்து உங்களுக்கு 2000 மேக்ஸிமம் 2000 தான் வரும், அவ்வளோதான் ஃபீஸு. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வராது. நல்ல வசதிகள் வந்து கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, ஆனர்ஸ் கோர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜில் விருப்பமாக இருக்கோ அந்த காலேஜில் அப்ளிகேஷன் போடுங்க. ரெண்டுக்கும் போடாத இருந்தாலும் போடுங்க, எது கிடைச்சாலும் பரவாயில்ல. ஆனர்ஸ் கோர்ஸ் படித்தாலும் பரவாயில்ல, அஃப்லீட் லா காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, இதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குமோ, எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டிஃப்ரென்ஸ், ஆனர்ஸ் கோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்குது, அஃப்லீட் லா காலேஜ்னு என்ன அதை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்குது, எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்குது, சரிங்களா? எல்லாமே பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோ இருக்குது, அதுக்கு மேலே சந்தேகமாக தான் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஜாயின் பண்ணி நிறையா வசதிகள் இருக்கு. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இன்னும் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து முழுக்க முழுக்க நம்ம லா காலேஜ் தான் பார்த்திங்கன்னா ஃபீஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது. சட்டக்கல்லூரியில் தான் வந்து ரொம்ப வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். முடிச்சு வெளியே வந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் முடிச்சு வெளியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க, மந்த்லி 3000 ஸ்டைஃபண்டும் 2 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் லா காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா, அது தவிர உங்களுக்கு பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது கிடைக்கல அப்படின்னா அதர் ஸ்டேட்லேயும் படிக்கிறாங்க. அதர் ஸ்டேட்டில் கொஞ்சம் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் விசாரித்து ஜாயின் பண்ணுங்கள். அதாவது அந்த காலேஜ் பார் கவுன்சில் அப்ரூவ்ட் உள்ள லா காலேஜ் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இவ்வளோதான் வந்து நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பெர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நல்லா பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.